ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம கண்கள் எப்போதும் அழகாகவும் இளமையாகவும் இருக்கிறதுக்கு உதவக்கூடிய சூப்பரான ரெண்டு டிப்ஸை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, இளமையாக தெரிவாங்க, ஆனால் அவங்களுடைய கண்கள் பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கும், கருவளையம்லாம் இருக்குங்க, கண்களை சுற்றி சுருக்கங்கள் இருக்கும், கோடாக இருக்கும், கண்களுக்கு அடியில் வீங்கின மாதிரி இருக்குங்க, நீர் கோத்தது போல் இருக்கும். இந்த மாதிரி கண்களை சுற்றி பல வகையான பிரச்சனைகள் இருக்கும். இதை எப்படி சரி செய்யுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கெல்லாம் பொதுவான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலில் சூடு அதிகமானா, சரியான அளவு தூக்கம் இல்லைனா, டீஹைட்ரேஷன் இருந்துச்சுன்னா, அதாவது போதிய அளவு தண்ணி குடிக்காமல் இருந்தோன்னா, மன அழுத்தம் மனச்சோர்வு இருந்துச்சுன்னா, ரொம்ப நேரம் டிவி லேப்டாப் மொபைல் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி பல காரணங்களால் கண்கள் பொலிவிலேருந்து கண்களை சுற்றி பல வகையான பிரச்சனைகள் உண்டாகுது. இதை எப்படி சரி செஞ்சு கண்களை இளமையாக அழகாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சொல்ல போகிற இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஐஸ் கட்டிங்க. ஐஸ் கட்டியை வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு அதை வந்து கண்களை சுற்றி உள்ள இடங்களில் புருவத்துக்கிட்ட மெதுவாக ஒற்றி ஒற்றி எடுக்கணுங்க. ஒத்தனை கொடுப்போம்ல அந்த மாதிரி வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ரெண்டு கண்களையும் வச்சு எடுக்கணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்களை சுற்றி உள்ள வீக்கமெல்லாம் குறைஞ்சிடும், கண்களை சுற்றி உள்ள நரம்பு மண்டலம் நன்றாக செயல்படுங்க. இதனால் நமக்கு கண்கள் கிட்ட ரத்த ஓட்டம் அதிகரிக்குங்க. இதனால் நம்மளுடைய கண்கள் வந்து பிரகாசமாக அழகாக இருக்கும். ஐஸ் கட்டி வச்சா ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறவங்கலாம் ஐஸ் கட்டிக்கு பதிலாக லேசாக ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஐஸ் வாட்டரை யூஸ் பண்ணலாங்க. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப், வெள்ளரிச்சாறு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கண்களை சுற்றி தடவணுங்க. தடவுனதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடி படுத்திருக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா விரல்களால் ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல மசாஜ் பண்ணணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது கண்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். வெள்ளரிச்சாறு கண்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க. கண்களை சுற்றி உள்ள கருமையை நீக்கிறதுக்கும் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வெள்ளரிச்சாறு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்காய் எண்ணெயும் பார்த்திங்கன்னா சுருக்கத்தை போக்குறதுக்கு உதவுதுங்க. கண்களை சுற்றி உள்ள இறந்த செல்களை நீக்கி கண்கள் புதுப்பொலிவாக புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவுதுங்க. இது வந்து வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கண்கள் எப்போதுமே இளமையாக அழகாக இருக்குங்க. இந்த 2 டிப்ஸுமே எளிமையான ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்வீட் கோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.